ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையே 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் போட்டியானது நடந்துட்டுருக்கு. இதில் 3-1 அப்படின்ற கணக்கில் இங்கிலாந்து அணியானது இந்த சீரியஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க. 5வது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணியானது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 332 ரன்கள் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்திய அணியானது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 292 ரன்கள் எடுத்திருக்காங்க. இந்திய அணியானது இவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணதுக்கு காரணமே விகாரி ஜடேஜா தான். இந்த 5வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியில் வந்து யாருமே சரிவர விளையாடலை. விராட் கோலி 49 ரன்கள் எடுத்திருக்காங்க. அதற்கும் அடுத்தபடியாக விகாரி ஜடேஜா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதிரடியாக விளையாண்டுருக்காங்க. விகாரி 56 ரன்களும் ஜடேஜா 86 ரன்களும் எடுத்து இந்திய அணியோட ரன் ஸ்கோரை வந்து உயர்த்தியிருக்காங்க. ஜடேஜா விகாரியோட பொறுமையான ஆட்டத்தினால தான் இந்திய அணியானது ஓரளவாவது நல்ல ரன்களை ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. இது குறித்து விகாரியை நிறைய முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த போட்டி குறித்து விகாரி என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, நான் விளையாடுறதுக்கு முன்னாடி ராகுல் டிராவிட் கிட்ட கால் பண்ணி பேசினேன். அவங்க இந்த போட்டி குறித்து நிதானமாகவும் பதட்டம் இல்லாமலும் விளையாட சொன்னாங்க. அவங்களோட ஆலோசனைப்படி தான் இந்த போட்டியில் நான் இவ்வளோ சிறப்பாக விளையாட முடிஞ்சது அப்படின்னு தன்னோட குருவான ராகுல் டிராவிட்டுக்கு விகாரி வந்து பெருமை சேர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ராகுல் டிராவிட் சொன்ன மாதிரியே களத்தில் ரொம்ப நிதானமாகவும் கவனமாகவும் விளையாண்டேன். அதே மாதிரி விராட் கோலி எனக்கு நம்பிக்கை கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுதான் வந்து இந்த போட்டியில் நான் சிறப்பாக விளையாடுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்துச்சு அப்படின்னும் விகாரி தெரிவிச்சிருக்காங்க. ராகுல் டிராவிட் பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் இருந்தப்பையும் தன்னோட முழு பங்களிப்பை கொடுத்தாங்க. கிரிக்கெட்லேருந்து ஓய்வு எடுத்ததுக்கு அப்புறமும் கூட இந்திய அணிக்கு தன்னோட பங்களிப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்திய ஏ அணிக்கு பயிற்சியாளராக இருந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து வந்து பல திறமையான இளம் வீரர்களை இந்திய அணிக்காண்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.